வணக்கம் இன்றைக்கி வந்து ஒன்று ஜூனு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இந்நிலேருந்து பார்த்தீங்கன்னா செபியுடைய இந்த பீக் மார்ஜினில் மூணாவது கட்டத்தை இந்நிலையில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதாவது இந்நிலையந்து பார்த்திங்கன்னா எல்லா உண்டான மார்ஜின் வந்து கம்மி பண்ணுறாங்க அது ஃப்யூச்சர்ஸ் பை ஆகட்டும் ஆப்ஷன் செல்லாகட்டும் மற்றும் ஈக்குவிட்டிலையும் பல்வேறு விதமான ரிஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வராங்க ஸோ அந்த காலகட்டத்தில் நாம் ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி லாஸ்ட் ஒன் இயராக ஆப்ஷன் பையிங்க்கு மட்டும் சில முக்கியத்துவம் கொடுத்து சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் உருவாக்கி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் நிறைய விஷயம் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த ப்ரா இந்த ப்ராப்ளம் இஷ்யூ வரும்போது அந்த டைமில் கொண்டு வரலான்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்குது அதுக்கு டெஸ்டிங் எல்லாம் நடந்துகிட்ருக்கு இப்போ இன்றைக்கி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பழைய கான்செப்டில் தான் பண்ண போகிறோம் அதாவது ரோபோட் பொறுத்த வரையும் முப்பத்தஞ்சு ஆறுநூறு கால் முப்பத்தஞ்சு அறுநூறு புட்டு எடுத்திருக்கோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு ஆறுநூறு கால் வந்து நானூற்றறுபது கிட்டே வந்த செல்லு ஐநூற்றி இருபது மேலே போச்சுன்னா பை அதே போல் முப்பத்தஞ்சு ஆறுநூறு புட்டு பார்த்திங்கன்னா ஐநூறு கிட்டே வந்தால் செல் ஐநூற்றி எழுபது மேலே போச்சுன்னா பை ரெண்டு சைடுமே பைங்க எதுவுமே இல்லை ஏன்னா இன்றைக்கி ஒன்று செல்லிங் மட்டும்தான் இருக்குது ஏன்னா ப்ரீமியம்ஸ் வந்து அதுக்கேற்ற ப்ரீமியம் வந்து சரியாக அமையல அதனால் தொடர்ந்து பார்க்கலாம் ஸ்கேல்பிங்கும் தொடர்ந்து பார்க்கலாம் வந்து கரெக்டாக பதினொன்றரை மணி ஆகுது இப்போ நம்ம வந்து முப்பத்திரெண்டு முந்நூறு கால் ஆப்ஷன் ஒரு எட்டு லாட் ரோபோவில் பை பண்ணியிருக்கோம் எட்டு லாட் ரோபோவில் பை பண்ணியிருக்கோம் நெஸ்லேயும் பை ஆகியிருக்கு ியும் பை ஆகிருக்கு ஒரு ஆயிரத்தி முந்நூறுவா ஆயிரத்தி நானூறுவா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் டைம் பார்க்குறோம் கரெக்டாக ரெண்டு மணி ரெண்டு நிமிஷம் ஆகுது இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ரோபோ மூலமாக ஆர்டர் போட்டிருந்தோம் முப்பத்தஞ்சு முந்நூறு கால் ஆப்ஷனு அது பார்க்குறோம் அது நமக்கு இப்போ நாலாயிரத்தி நானூறுவா நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன் இப்போ இன்னிலேருந்து என்ன ஒரு பெரிய தலைவலி அப்படின்னா நமக்கு வந்து இப்போது முப்பத்தி அஞ்சு ஆறுநூறு பொட்ட ஆப்ஷன் வந்து செல் போட்டிருந்தோம் ஆக்சுவலாக செல்லு ட்ரிகர் ஆகிருக்கு ஐநூறுரூவாலேருந்து முந்நூறுவா வந்துருக்கு ஆக்சுவலாக நான் பார்க்கல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகலை ஒரு லாட் ஷார்ட் அடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்து இருபத்தாறாயிரூபா இருந்தால் மட்டும்தான் தான் இனிமேல் இன்னிலேருந்து வந்து தேர்ட் ஃபேஸ் வந்து வந்திருக்கு அடிக்க முடியுன்றதுனால எனக்கு ஆல்ரெடி நான் முப்பத்தஞ்சு முந்நூறு கால் ஆப்ஷன் இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகலை ரிஜெக்ட் ஆயிருக்கு ஸோ இப்போதைக்கு வந்து இன்றைக்கி வந்து நாலாயிரத்தி நோ புக் பண்ணியிருக்கேன் இன்னும் மார்க்கெட் ஒன்றும் சொல்கிற மாதிரி ஒன்றும் மூமெண்ட் இல்லை ஓ நாளைக்கு வந்து ஒரு புது ட்ரேட்டில் பார்க்கலாம்